புதுச்சேரியில் சிறுமி கொலைக்கு நீதி கேட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியிருக்கிறார்கள். புதுச்சேரியில் சிறுமி காணாமல் சென்று பிறகு கால்வாயில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார். இதனை கண்டித்து புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள், இளைஞர்கள், மாணவர்கள் என போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்நிலையில் சிறுமியின் உடலானது ஜிப்மர் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிந்து தற்பொழுது அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சிறுமியின் கொலைக்கு நீதி கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடமும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடமும் போலீசார் தடியடி நடத்தியிருக்கிறார்கள். கிழக்கு கடற்கரை சாலை சிவாஜி சிலை அருகே போராட்டம் நடத்தியவர்களை தடியடி நடத்தி போலீசார் கலைத்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் உயிரிழந்த சிறுமியின் உடலுக்கு நீதி கேட்டு புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள், இளைஞர்கள், மாணவர்கள் என அனைவரும் சாலை மறியல் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். ராஜகுமார், விவரங்களை சொல்லுங்க. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் சிவாஜி சதுக்கம் அருகே போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் லேசான தடியடி அனுப்பி தற்போது கலைத்திருக்கின்றனர். அது புதுச்சேரியில் உயர்ந்த சிறுமி ஆர்த்தியின் மரணம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தினர். ஆர்த்தியின் உயிரிழப்பிற்கு பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் சிவாஜி சதுக்கம் அருகே 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் உரிய நிவாரண தொகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கூட்டத்தை கரைக்க காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அவர்கள் காவல்துறை பேச்சுவார்த்தைக்கு சமாதானமாகவில்லை. தொடர்ந்து காவல்துறை வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் லேசான கல்லுமொழி ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் கூட்டணி கலைப்பதற்காக லேசான தடியடி நடத்தினர். தொடர்ந்து கூட்டத்தில் இருந்த ஒரு சிலரை காவல்துறையினர் இழுத்துச் சென்று அந்த கூட்டத்தை கலைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக போராடிய காவல்துறையினர் அனைவரையும் அந்த பகுதியிலிருந்து லேசான தடியடி நடத்தி தற்போது கலைத்து சென்றிருக்கின்றனர். விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ராஜகுமார்.